சூரியனின் யூடியூப் சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். மீண்டும் ஒரு வீடியோ மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த வீடியோ மூலமாக ஹனி பேஜர் என்று சொல்லக்கூடிய ஒரு விலங்கினத்தை பற்றி பார்க்க போகின்றோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மெலிவோரா ஹெபன்ஸ் எனப்படும் ஹனி பேஜர் ரேட்டல் என்றும் அழைக்கப்படுகிறது. இது ஆப்பிரிக்கா, தென்மேற்கு ஆசியா மற்றும் இந்திய துணைக்கண்டத்தில் பரவலாக காணப்படும் பாலூட்டி இனமாகும். இந்த ஹனி பேஜர்களில் கிட்டத்தட்ட 12 கிளை இனங்கள் இருக்கிறது. வயது வந்த ஆண் ஹனி பேஜர்கள் 10-15 கிலோ எடை இருக்கும். 25 சென்டிமீட்டர் உயரமும் 60-75 சென்டிமீட்டர் நீளம் வரை வளரக்கூடியது. இதனுடைய தோல் ரப்பரை போல் இருக்கும். இது மற்ற எல்லா விலங்குகளையும் விடவும் அடர்த்தியாக 6 மில்லிமீட்டர் தடிமன் கொண்டது. ஹனி பேஜர்களுக்கு வலிமைமிக்க 4 சென்டிமீட்டர் நீளம் கொண்ட நகங்கள் மற்றும் பற்கள் இருக்கிறது. இதனுடைய பற்களும் நகங்களும் ஒரு ஆமையோட்டை உடைக்கும் அளவுக்கு வலிமையானவை. சிறிய விலங்கான ஹனி பேஜர்களுக்கு மிகவும் பெரிய மூளை இருக்கிறது. ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய புத்திசாலித்தனமான உயிரினங்களில் இதுவும் ஒன்று. மனிதர்களால் உருவாக்கப்பட்ட எந்த பொறியிலிருந்தும் ஏமாற்றி தப்பிக்கக்கூடிய திறன் கொண்டவை. ஹனி பேஜர்களுக்கு தேன் மிகவும் பிடித்த உணவாக இருக்கிறது. அது தேனை கண்டுபிடிக்க சுலபமான ஒரு வழியை கடைபிடிக்கிறது. ஸ்வீட் ஹனி பறவைகள் தேன் கூடுகளை தேடிச் சென்று கண்டுபிடித்து கூட்டின் அருகில் இருந்து கத்த ஆரம்பிக்கும். அந்த நேரத்தில் ஹனி பேஜர்கள் அங்கு வந்து தேன் கூட்டை உடைத்து தேனை அந்த பறவைகளுக்கு விருந்தளித்து தானும் சாப்பிடுகிறது. இந்த ஹனி பேஜர்கள் உலகின் மிகவும் பயமற்ற உயிரினம் என சொல்கின்றார்கள். யாரையும் கண்டு அவ்வளவு எளிதில் பயப்படாதாம். பொதுவாக எதிரி விலங்குகளால் பிரச்சனை ஏற்படும் பொழுது தங்களை தற்காத்துக் கொள்ள தாக்குதல் வேட்டையை நடத்துகிறது. மற்றபடி வேட்டையாட தாக்குதலை மேற்கொள்கிறது. ஹனி பேஜர்கள் தங்களை விட பெரிய விலங்குகளை எதிர்கொள்ள பயப்படுவதில்லை. அதன் வழியில் அதனை விடவில்லை என்றால் மிகவும் கடுமையாக மரணம் வரைக்கும் எதிர்த்து போராடும் தன்மை கொண்டது. இந்த ஹனி பேஜர் சிங்கங்களை எதிர்த்து போராடும் ஆற்றல் கொண்டது. ஹனி பேஜர்கள் பொதுவாக தனித்து வாழும் விலங்குகள். இவைகளுக்கு மனித வாடியே ஆகாது. எப்பொழுதும் மனித தொடர்பை தவிர்க்கின்றன. ஆண்டின் பெரும் பகுதிகளில் தனியாகவே நேரத்தை செலவிடுகின்றன. பிடித்த பெண் துணை கிடைக்கும் பொழுது ஒரு மாதத்துக்கு அவைகள் கூட சுற்றித் திரியும். மற்றும்படி தனியாகத்தான் வாழ்ந்து வருகிறது. தனிமையாக இருந்தாலும் ஹனி பேஜர்கள் தாயின் பாசத்தை அதிகம் விரும்புகிறது. ஒரு ஹனி பேஜர் தன்னுடைய தாயிடமிருந்து பிரிந்து செல்ல வயது வரம்பு வைத்துக் கொள்வதில்லை. அதற்கு தேவையான பொழுது பிரிந்து செல்கிறது. சில ஹனி பேஜர்கள் தங்களுக்கு தேவையான உணவை தாங்களே வேட்டையாடி சாப்பிடும் திறன் வந்தவுடன் தாயை பிரிந்து செல்கிறது. ஆனால் பொதுவாக ஹனி பேஜர் குட்டிகள் அம்மா பிள்ளைகள். பிறக்கும் பொழுது ஹனி பேஜர்கள் பார்வை திறன் இல்லாமல் பிறக்கின்றன. புதிதாக பிறந்த குட்டிகளுக்கு சுத்தமாக முடி இருக்காது, கண்கள் திறக்காது. ஒருவேளை அம்மாவின் மீதான இந்த அன்பு அவைகளுக்கு பிறக்கும் போது அதிகம் தேவை என்பதால் அந்த பாச உணர்வு பெரியவர்கள் ஆகும் வரை அம்மாவுடன் சேர்ந்திருக்க காரணமாக இருக்கலாம். இளம் ஹனி பேஜர்கள் 14 மாத வயதை எட்டிய பின்னரே தாயிடமிருந்து பிரிந்து செல்கிறது. சில சமயங்களில் 2 ஆண்டுகள் வரைக்குமே தாயுடன் இருக்கிறது. ஹனி பேஜர்களின் உடல் அமைப்பு பாம்பு விஷத்தை தாங்கும் திறன் கொண்டது. இதற்கு காரணம் அதன் அடர்த்தியான தோள்கள். இது பாம்பு கடியிலிருந்து ஹனி பேஜர் உடலுக்கு பாதுகாப்பை கொடுக்கும். அதே நேரத்தில் ஹனி பேஜர்களின் உடல் பாம்புகளின் விஷத்தை பெருமளவில் ஏற்கும் ஆற்றல் கொண்டது. நாக பாம்புகள் போன்ற அதிக விஷம் கொண்ட பாம்புகள் ஹனி பேஜர் உணவில் குறிப்பிடத்தக்க பகுதியாக இருப்பதால் ஹனி பேஜர்கள் பாம்புகளின் கொடிய விஷத்தை தாங்கும் திறன் கொண்டுள்ளது. ஹனி பேஜர்களின் தடிமனான தோள்கள் காரணமாக எதிரி விலங்குகளால் எளிதில் வீழ்த்த முடியாது. ஹனி பேஜர்கள் அரிதாகவே சிறுத்தைகள், மலைப்பாம்புகள் மற்றும் முதலைகளை அடித்து விருந்தாக்கி கொள்கிறது. ஹனி பேஜர்களுக்கு நிரந்தரமாக வீடுகள் இல்லை. அவை அரிதாகவே ஒரே இடத்தில் தங்கி இருக்கிறது. ஓகே நேர்களை, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. மீண்டும் இதே மாதிரி இன்னும் ஒரு வீடியோ மூலமாக உங்களை சந்திக்கும் வரை விடைபெறும் நான் வினோத்.